ஹாய், நேற்று என்ன பண்ணீங்க? டே ஒன்னோட ஷெடியூல் ஆஸ் பர் அவர் ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணீங்களா, இல்லை ஏதாவது பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை எக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ வாட் எவர் மேபி, இன்றைக்கி வந்து நம்ம டே டூவோட ஷெடியூல் பார்க்கலாம். இப்போ டே டூவோட ஷெடியூல் நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, பிஃபோர் யூ ஸ்டார்ட் எவ்ரி சப்ஜெக்ட், அந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நேற்று நம்ம அக்கௌண்ட்ஸில் பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை ஒரு 10 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டாபிக்கு வாங்க. அதே மாதிரி இப்போ லா எடுக்கிறோம் அப்படின்னா, நேற்று நம்ம இண்டெமினிட்டி அண்ட் கேரண்டி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள டாபிக் வாங்க. சிமிலர் டு தட், காஸ்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், எல்லாத்துலேயுமே நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோமோ அதை ஒரு தடவை, அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, ஜஸ்ட் அதை திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டே ஷெடியூலுக்கு வாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு அந்த ரிவிஷன் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா தான் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா, நம்ம செகண்ட் டே ஷெடியூல் வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டே ஷெடியூலை அப்படியே விட்டுட்டு வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே ஷெடியூலை ஒரு 10 நிமிஷம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டே ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் வித் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் வந்து நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம லாஸ் ஆஃப் ஸ்டாக் மட்டும் பார்த்துக்கலாம், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, லாஸ் ஆஃப் ஸ்டாக் மட்டும் வரலாம். இப்போ லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபி கால்குலேஷன் தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஜிபி கால்குலேஷன் வந்து ஒன்று போன வருஷத்தோட ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஜிபி கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அந்த போன வருஷம் ட்ரேடிங் அக்கௌண்டோட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜிபி கால்குலேஷனுக்கு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் லாஸ், பார்ஷியல் லாஸ். ஸோ பார்ஷியல் லாஸ்னு வரும்போது வித் ஆவரேஜ் கிளாஸு, வித்தவுட் ஆவரேஜ் கிளாஸோட அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. இன் அடிஷன் டு திஸ், அப்னார்மல் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்னார்மல் ஸ்டாக்குன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் விச் குட் நாட் ஃபெச் அ நார்மல் ப்ராஃபிட், அதான் வந்து நம்ம அப்னார்மல் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்னார்மல் ஸ்டாக்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் நம்ம பார்க்கணும் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில். ஸோ என்னென்ன பார்க்கணும், ஜிபி கால்குலேஷன் பார்க்கணும், ஜிபி கால்குலேஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறோம், ஆஸ் வெல் ஆஸ் அதில் வந்து டோட்டல் லாஸாக பார்ஷியல் லாஸான்னு பார்க்குறோம். பார்ஷியல் லாஸாக இருந்ததுன்னா வித் ஆவரேஜ் கிளாஸா இல்லை வித்தவுட் ஆவரேஜ் கிளாஸா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அப்னார்மல் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துக்கிறோம். இவ்வளோ தான் லாஸ் ஆஃப் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாவில், லாவில் வந்து நேற்று என்ன பார்த்தோம், இண்டெமினிட்டி அண்ட் கேரண்டி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வி கோ வித் பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ். ஸோ இப்போ பெயில்மெண்ட்டை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ரெண்டு டைப் ஆஃப் பெயில்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து கிராட்டிட்டியஸ் பெயில்மெண்ட்டு, இன்னொன்று நான் கிராட்டிட்டியஸ் பெயில்மெண்ட்டு. இப்போ கிராட்டிட்டியஸ் பெயில்மெண்ட்டை நீங்கள் படிக்கும்போது என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு புக்கு வாங்குறீங்க படிக்கிறதுக்கு. ஸோ படிச்சுட்டு நீங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணுவீங்க, அவங்களோட புக்கை வாங்கிட்டு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க. ஸோ அந்த ஒரு ட்ரான்சாக்ஷனை மனசில் வச்சு படிச்சிங்கன்னா கிராட்டிட்டியஸ் பெயில்மெண்ட் ஈஸியாக புரியும். நான் கிராட்டிட்டியஸ் பெயில்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேபை புக் பண்ணுறீங்க, அந்த கேபில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா கேபை நம்ம ரெண்டலுக்கு எடுக்கிறோம், ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த கேபை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷனை மைண்டில் வச்சு படிச்சிங்கன்னா நான் கிராட்டிடியஸ் பெயில்மெண்ட் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த பெயில்மெண்ட்டில் வந்து என்னென்னா, டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார் பெய்லி, ரைட்ஸ் ஆஃப் பெய்லார் பெய்லி, டியூட்டிஸ் ஆஃப் பெய்லார் அண்ட் பெய்லி அகெயின்ஸ்ட் தேர்ட் பார்ட்டி, இது வந்து கம்பல்சரியாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் லீன், ஜென்ரல் லீன், அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஆஸ் வெல் ஆஸ் ஃபைண்டர் ஆஃப் லாஸ்ட் குட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா? இவ்வளோதான் பெயில்மெண்ட்டில் பார்க்கணும். ஸோ பிளட்ஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த பிளட்ஜுனா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பிளட்ஜா அண்ட் பிளட்ஜி, இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, பெயில்மெண்ட் அண்ட் பிளட்ஜ் வந்து செக்ஷன் 148 ஆரம்பித்து செக்ஷன் 181 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான் டோட்டல் செக்ஷன்ஸே. அதில் 148லேருந்து 171 வரைக்கும் பெயில்மெண்ட்டு, 172லேருந்து 181 வரைக்கும் பிளட்ஜ் வரும். ஓகேங்களா? செகண்ட் சப்ஜெக்டு இவ்வளோதான் ஷெடியூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் நம்ம நேற்று வந்து இஓக்யூ பார்த்துருந்தோம், லெவல்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி பார்த்துருந்தோம், இன் அடிஷன் டு தட் காஸ்ட் ஷீட் பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் இஓக்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்திருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு ஷெடியூலோட சேர்த்து பார்த்துருங்க, சேஃப்டி ஸ்டாக் ட்ரீட்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இஓக்யூ கால்குலேட் பண்ணும்போது அந்த சேஃப்டி ஸ்டாக்கோட ட்ரீட்மெண்ட்டை கம்பல்சரியாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட். ஸோ மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூவேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறது, அதில் வந்து நார்மல் லாஸு, அப்நார்மல் லாஸோட ட்ரீட்மெண்ட்டு அது பார்த்துக்கணும். வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த லிஃபோ ஃபிஃபோ, அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க.
அதில் வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஷார்ட்டேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தியரி போர்ஷன் கொஞ்சம் பார்க்கணும். என்னென்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜஸ்ட் இன் டைம் அப்ரோச்சு, ஏபிசி அனாலிசிஸு, வெட் அனாலிசிஸு, ஹெச்எம்என் அனாலிசிஸு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது கூட எஃப்எஸ்என் அனாலிசிஸும் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் நார்மல் அண்ட் அப்நார்மல் லாசஸ். அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நார்மல் அண்ட் அப்நார்மல் லாசஸில் என்னெல்லாம் வரும்னா வேஸ்ட்டு, ஸ்கிராப்பு, ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ், அப்சலசன்ஸ், இது எல்லாத்தோட ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் பார்த்துட்டு மெட்டீரியல்ஸில் நம்ம கொஞ்சம் தியரி போர்ஷன்ஸ் பார்க்காம இருக்கோம், அதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? காஸ்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதும். ஃபைனலி டாக்ஸேஷன் போகும். டாக்ஸேஷனில் பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். ஆக்சுவலி எக்ஸம்ஷனை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸம்ஷனில் ரெண்டு போர்ஷன் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம், இன்னொன்று வந்து எஸ்இசிடோட ட்ரீட்மெண்ட்டு. இந்த எஸ்இசிடோட ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு அந்த ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும் எஸ்இசிடில். அக்ரிகல்ச்சரல் இன்கம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ படிச்சுட்டு அந்த ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா எக்ஸம்ஷனுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன் எலிஜிபிள் யார், கண்டிஷன் என்ன, எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் என்ன, இது மூணு மட்டும் பார்த்தீங்கன்னா போகும். அதாவது எல்லா எக்ஸம்ஷனுக்கும் என்ன மட்டும் பார்க்கணுங்க, பர்சன் எலிஜிபிள் யார், அந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணோம்னா என்ன கண்டிஷன், அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸம்ஷன் என்ன அப்படிங்கிறது டைரக்ட் டாக்ஸில் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டைரக்ட் டாக்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நேற்று ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுவோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷனில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன், கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் அவங்களுக்கு என்ன கண்டிஷன்ஸ், நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சனுக்கு என்ன கண்டிஷன்ஸு, இதை இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். அதில் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன இருக்குது, அதில் கேன்சலேஷன் எப்படி பண்ணுறோம், சஸ்பென்ஷன் ஒரு கேன்சலேஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கேன்சலேஷனை எப்படி ரிவோக் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டே 2 ஓட ஷெட்யூலு. ஆஸ் பர் த ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம்.